பிரைஸ்லார் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எண்ணாகமம் 14:9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கானானை வேவு பார்த்து வந்த ஜனங்களில் அநேகர் அங்கே அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, விசேஷமாக ஏனாக்கின் குமார் இருக்கிறாங்க, ராட்சச பிறவி இருக்கிறாங்க என்று சொல்லி சத்துருக்களை குறித்து ரொம்ப பெருசாக பேசி துர்ச்செய்தியை பரப்பி விட்டார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது முறுமுறுத்து எங்களுக்கு இப்படி பண்ணினது என்ன என்று மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவர்களோடு போய் வந்த காலேபும் யோசுவாவும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜனங்களிடத்தில் பேசுகிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருந்தால் மட்டுமே நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நம்மால் முன்னாக செல்ல முடியும். இப்படிப்பட்ட பார்வை, என்ன பார்வை? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருந்தால் அவர்களை காத்த நிழல். சத்துரு எந்த நிழலில் இருக்கிறானோ அந்த நிழல் நீங்கும். காரணம், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கத்தக்க வல்லமை இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க எந்த வல்லமையும் இல்லை. அவருடைய நாமமே மேலான நாமம். வேதம் சொல்லுகிறது, தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாததுனால தம் பேரில் தாமே ஆணையிட்டார் என்று. அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது, அவருக்கு மேலானது யாரும் கிடையாது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். இப்படி ஒரே தேவனை உண்டு, அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னா, சத்துரு தான் எதை பெரிதாய் பார்த்தாலோ அது விலகும், அது இல்லாமலாகும். இந்த பார்வை நமக்கு இருந்தால் நாம் சத்துருவுக்கல்ல, சத்துரு நமக்கு இரையாவான் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டாகும். நாம் சத்துருக்களுக்கு முன்பாக அல்ல, சத்துருக்கள் நமக்கு முன்பாய் விழுவார்கள் என்கிற நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. இருந்ததுனால தானே சவுலிடத்தில் வந்து சொல்லுகிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார். சிங்கமும் கரடியும் வந்தது, அதை கொன்று போட்டேன், இவனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். இந்த பார்வை நமக்கு வேண்டும். கர்த்தரை பெரிதாய் பாருங்கள், சர்வ வல்லவரை பெரிதாய் எண்ணுங்கள். கர்த்தரை பெரிதாய் பார்க்க 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 சத்துருக்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் நம்ம பார்வைக்கு அப்படிதான் தெரியும். பெரிய பர்வதம் இனி எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய், அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் அழைத்தது அவர் துதியை சொல்ல, சத்துருவின் துதியை சொல்ல அல்ல. இதில் உறுதியாயிருப்போம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை தட்டி எழுப்பின கிருபைகளுக்காக நன்றி. பல நேரங்களிலே எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை நாங்கள் பெரிதாய் பார்த்து அதையே பேசி கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும், நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, நீர் எங்களை விட்டு விலகாத நல்ல கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, இந்த நம்பிக்கைகளை முன் செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.